அகில மீடிய நேயர்களுக்கு வணக்கம். மீனவர் காலப்பதிவு உண்டாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஒரு தீவிரமான கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஒருவரிட போட்டியை முன்னிட்டு ஒரு மிகப்பெரும் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்ய படைகள் தயாராக இருக்கின்றன. இந்த நிலையில் மிகப்பெரும் வெடிமருந்து பற்றாக்குறை உக்ரைனுக்கு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உக்ரைனுக்கு மட்டுமல்ல, உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக வெடிமருந்துகளை வழங்கக்கூடிய மேற்குலக நாடுகள் பலவற்றில் கூட வெடிமருந்துக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் உக்ரைனுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த வெடிமருந்துகள் எவ்வாறு உக்ரைன் போரில் கணிசமான அளவில் விடயமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அமெரிக்கா, பிரிட்டன் கூட உக்ரைனுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலினுடைய வெளிவிகார அமைச்சர் உக்ரைன் சென்றிருக்கின்றார். அவர் என்ன இந்த சண்டை குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார், உக்ரைன் கேட்டிருக்கக்கூடிய உதவிகள் குறித்து இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து ஒபெக் பிளஸ் நாடுகளின் உடைய முடிவு அமெரிக்காவுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிதித்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண் அதிகாரி திடீரென தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய குடியிருப்பு வளாகத்திலிருந்து அவரை பிணமாக மீட்டிருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. அந்த வகையில் ரஷ்யா உக்ரைன் சண்டை தொடர்ச்சியாக நடித்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக போரிடக்கூடிய உக்ரைனுக்கு அமெரிக்கா, மேற்குலக நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய யூனியனில் இருக்கும் பல நாடுகள், நேட்டோ அங்கத்துவ நாடுகள் மற்றும் இதர பல நாடுகள் தொடர்ச்சியாக உதவி வருகின்றார்கள். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, போலாந்து போன்ற நாடுகள் பாரிய அளவில் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுத தளபாடங்கள், வெடிமருந்துகள், அதற்கான நிதி என்பவற்றை கொடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு ஈரான், வடகொரியா, பெலாரஸ் போன்ற ஒரு சில நாடுகளின் ஆதரவை தவிர பெரிய அளவில் எந்த விதமான ஆதரவோ ஆயுத வளங்களோ இல்லாத நிலையிலும் தனித்து நின்று போராடக்கூடிய ரஷ்யா தொடர்ச்சியாக ஏவுகணைகளையும் ஆட்லரி செல்வீச்சுகளையும் ட்ரோன் தாக்குதல்களையும் வெடிமருந்துகளையும் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற நிலையில் 30 மேற்பட்ட அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட 30 மேற்பட்ட நாடுகள் பின்னணியில் இருந்து பல உதவிகளை செய்யும் உக்ரைனுக்கு வெடிமருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருப்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வெடிமருந்துகளுக்கு உக்ரைனில் தட்டுப்பாடு ஏற்பட மிக முக்கியமான காரணமாக இருப்பது ரஷ்யா உக்ரைனின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஈரானில் இருந்து தெரிவிக்கப்பட்ட காமிக்ஸ் ட்ரோன்கள் மற்றும் தற்கொலை ட்ரோன்கள் தற்பொழுது மேம்படுத்தப்பட்ட புதிய வடிவத்திலான ட்ரோன்கள் என தொடர்ச்சியாக ஈரான் ட்ரோன்களூடாக ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதல்கள் உக்ரைனுக்கு மிகப்பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக உக்ரைனின் உடைய உட்கட்டுமானங்களாக இருக்கலாம், மின் கட்டமைப்புகளாக இருக்கலாம், எரிசக்தி கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறுபட்ட இராணுவ விடயங்கள் வளங்கள் பகுதிகள் என இந்த ட்ரோன் தாக்குதலூடாக மிகப்பெரும் பாதிப்பு உக்ரைனுக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த ட்ரோன்களை வீழ்த்துவதற்காக சுட்டு வீழ்த்துவதற்காக பல்வேறுபட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைன் பயன்படுத்துகின்றார்கள். அது S-300 இருக்கலாம், NASM நாசம் வான் பாதுகாப்பு சாதனங்களாக இருக்கலாம், அமெரிக்கா, பிரிட்டன், நேட்டோ நாடுகள் வழங்கிய ஏனைய வான் பாதுகாப்பு சாதனங்களாக இருக்கலாம். அவை உக்ரைனின் பல பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த ரஷ்ய ட்ரோன்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. பல ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடத்த வந்த ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்தி இருப்பதான அறிவிப்புகளை கூட உக்ரைன் விடுத்திருந்தார்கள். தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஆயுத தளபாடங்களினுடைய பற்றாக்குறை குறித்து போரியல் நிபுணர்கள் தெரிவிக்கையில் மிக குறைந்தளவு பெறுமதியுடைய ட்ரோன்களை அனுப்பி ரஷ்யா தாக்குதல் நடத்துகின்றது. ஏறக்குறைய ஒரு ட்ரோன் $20,000 பெறுமதியான ட்ரோன் ஒன்றை உக்ரைன் வீழ்த்துவதற்கு S-300 மிசைலில் இருந்து ஒரு ஏவுகணை புறப்பட்டால் அந்த ஏவுகணையினுடைய விலை $140,000 காணப்படுகின்றது. அதே போல NASM நாசன் வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்களிலிருந்து ரஷ்யாவின் ட்ரோன்களை அளிப்பதற்காக செல்லக்கூடிய ஏவுகணைகள் ஏறக்குறைய $3,500,000 மேலாக காணப்படுகின்றது. எனவே $20,000 பெறுமதியான ரஷ்ய ட்ரோன் ஒன்றை வீழ்த்துவதற்கு ஏறக்குறைய $140,000 அல்லது ஏறக்குறைய 3.5-5 லட்சம் பெறுமதியான ஏவுகணைகளை தொடர்ச்சியாக உக்ரைன் பயன்படுத்தி வருவதால் ரஷ்யாவின் உடைய மிக குறைந்த ட்ரோன்கள் அளிக்கப்பட்டாலும் இதற்கு செலவழிக்கக்கூடிய நிதி, இதற்கு செலவழிக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய பெறுமதி, வெடிமருந்துகளின் அளவு
மிக மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த நுட்பத்தை ரஷ்யா பயன்படுத்திக் கொள்ளும் முகமாகவே மிக அதிகளவான ட்ரோன்களை தற்கொலை ட்ரோன்களாக இருக்கலாம், அல்லது உக்ரைன் படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களாக இருக்கலாம், மிக அதிகளவான ட்ரோன்களை கொண்டு தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டே வருவதன் காரணமாக இவர்களிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள், வெடிமருந்துகள், ஆயுதங்களுக்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உக்ரைனில் பல பகுதிகளில் குறிப்பாக ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்த போதிலும் முன்னைய வாரங்களைப் போல் அல்லாது பல ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. 36 ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் ஏறக்குறைய 18 ஏவுகணைகள் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் அறிவித்திருந்தார்கள். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ரஷ்யாவின் உடைய தந்திரம் விலை குறைந்த ட்ரோன்களை வைத்து அதிகளவான வான் பாதுகாப்பு சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை இருப்பை குறைப்பது அல்லது இல்லாமல் செய்வது, வெடிமருந்துகளை வீணாக்குவதன் ஊடாக ஒரு மிகப்பெரும் வெடிமருந்து தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதன் பின்னர் தாக்குதல்களை தாம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு புதிய வியூகத்தை கூட ரஷ்யா வகுத்திருக்கின்றார்கள். இது முன்னரே கூறப்பட்டாலும் கூட ஈரானிய ட்ரோன்கள் அதிகளவில் ரஷ்யா கொள்வனவு செய்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திய போது தாம் பல ட்ரோன்களை தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தியதாக அதனுடைய காணொளிகள் புகைப்படங்களை கூட உக்ரைன் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த ட்ரோன்களை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய 300 இருக்கலாம், NSM நாசன் பாம்பதன் பாதுகாப்பு சாதனமாக இருக்கலாம், ஏனைவான் பாதுகாப்பு சாதனங்களுக்குரிய ஏவுகணைகளின் பெறுமதி, அதனுடைய வெடிமருந்துகள் மிகப்பெரிய அளவில் சேதத்தை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் ஓரளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துகின்றன. அமெரிக்காவின் பென்டகோன், பிரிட்டனினுடைய பாதுகாப்பு அமைச்சு உக்ரைனுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நிலைமை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக உக்ரைனுக்கு உதவக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகள் எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து வைத்தாலும் கூட அவற்றிலிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு வெடிமருந்துகள் தேவை. வெடிமருந்துகளின் அளவு மிக மிக குறைவாக பல நாடுகளின் இருப்பில் வந்துவிட்டதால் பிரிட்டனாக இருக்கலாம், அமெரிக்க வெடிமருந்து தொழிற்சாலைகளாக இருக்கலாம், நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய பல அங்கத்துவ நாடுகளுக்கு வெடிமருந்துகளை மிக அதிக அளவான அளவில் உற்பத்தி செய்யுங்கள், ஆயுதங்களை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யுங்கள், உக்ரைனுக்கு நாங்கள் உறுதியளித்தபடி ஆயுதங்களை வழங்குவதற்கு ஆயுதங்களில் வெடிமருந்துகளில் குண்டுகளில் பற்றாக்குறை காணப்படுகின்றது என்ற ஒரு அறிவிப்பை நேட்டோ அவசரமாக கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஏனைய பொருட்களைப் போல, ஏனைய எலக்ட்ரானியல் சாதனங்களைப் போல ஆயுதங்களை மிக விரைவாக உற்பத்தி செய்ய முடியாது என்பதே மிக முக்கியமான விடயம். எனில் பாதுகாப்பாக செயற்திறன் மிக்கதாக பல பரிசோதனைகள் செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அந்த தாக்குதல் வீச்சுக்கள் மேம்படுத்தப்பட்ட பின்னர் தான் ஒரு ஆயுதங்களை வெளியே அனுப்ப முடியும். ஏனெனில் ஒரு ஆயுதத்தில் ஏதாவது குறை அல்லது அது போர்க்களத்தில் சரியாக பயன்படவில்லை என்றால் அந்த ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையின் அந்த ஆயுதத்தினுடைய சந்தை வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஏற்பட்ட வெடிமருந்து பற்றாக்குறை மேற்குலக நாடுகளிலும் ஏற்பட்டிருப்பது மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் தனித்து நின்று சண்டையிடக்கூடிய ரஷ்யா எவ்வாறு இவ்வளவு வெடிமருந்துகளையும் ஏவுகணைகளையும் இவ்வளவு குண்டுகளையும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய இருப்பில் எவ்வளவு வெடிமருந்துகள் ஏவுகணைகள் குண்டுகள் இருக்கின்றன என்பது கூட ஒரு மிகப்பெரும் கேள்வியாக ஆச்சரியத்தை உக்ரைனுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலின் உடைய வெளிவிகார அமைச்சர் உக்ரைனுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். குறிப்பாக இஸ்ரேலிடம் இருந்து அயன்டோமாக இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம், லேசர் ஆயுதங்கள் என பல்வேறுபட்ட ஆயுதங்களை நீங்கள் நமக்கு தர வேண்டும், நாங்கள் ஒரே ஜூத மக்கள், அந்த வகையிலே இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய உக்ரைனிய மக்களுக்கு நீங்கள் கொடுப்பதன் ஊடாக குறிப்பாக இந்த சண்டையில் நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமென இதற்கு முன்னர் உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சு வெளிவிகார அமைச்சு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் உக்ரைனுக்கு நேரடியாக விஜயம் செய்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் உடைய வெளிவிகார அமைச்சர் இந்த சண்டையை பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்துவதற்கு உக்ரைன் முன்வர வேண்டும், ரஷ்யாவையும் உக்ரைனையும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர வைத்து இதை தீர்ப்பதற்கு அல்லது மத்தியஸ்தம் வகிப்பதற்கு அல்லது இரண்டு நாடுகளையும் சமரசப்படுத்துவதற்கு நாங்கள் முன்னின்று செயற்பட தயாராக இருக்கின்றோம், இதை ஆயுதங்களால் இந்த போரை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது, ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டும்தான் இதற்கு ஒரே வழி என கூறியிருப்பது மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 400 மில்லியன் டாலர்களை மட்டும் உதவியாக, 400 மில்லியன் டாலர்களை மட்டும் உதவியாக வழங்க முடியும், அதுவும் ஆயுதங்களாகவோ பணமாகவோ கிடையாது, போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான
மருத்துவ உதவிகளையும் ரஷ்ய தாக்குதலில் சேதமடைந்திருக்கக்கூடிய குடியிருப்புகள் வீடுகளை மேலே கட்டி தருவதற்கு மட்டுமே $400 மில்லியன் வழங்க முடியும். ஏன உதவிகளை வழங்குவதால் எந்த பயனுமில்லை, பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள், அதற்கு நாம் உதவி செய்கின்றோம் என்று சாரப்பட அவர் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். இது நிச்சயமாக இஸ்ரேலிடமிருந்து பெருமளவு உதவிகளையும் நவீன ஆயுதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என கணக்கு போட்டிருந்த உக்ரைனுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் வழங்கக்கூடிய உதவிகள் கூட ஒரு மருத்துவ ரீதியிலான உதவிகள் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு சென்றிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சர். அடுத்து, கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடர்பாக ஏற்கனவே ரஷ்யா தங்களுக்கு விலை நிர்ணயம் விதித்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு இனி ஏற்றுமதி கிடையாது. தினமும் மார்ச் மாத ஆரம்பத்திலிருந்து 500,000 பேரல்கள் கச்சா எண்ணெயை குறைவாகவே உற்பத்தி செய்யப்போகின்றோம். 500,000 பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி இனி சந்தைக்கு செல்லாது என்ற அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் ரஷ்யாவில் எண்ணெயை நம்பி இருக்கும் அல்லது கொள்வனவு செய்யக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கு இது ஒரு அதிர்ச்சி அளித்திருந்த நிலையில் எண்ணெய் விலை உயரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு பதிலாக எண்ணெய் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒபெக் பிளஸ் நாடுகள் அதிகளவான கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும், எண்ணெய் தட்டுப்பாடு இல்லாமல் வருவதற்கும் விலை அதிகரிப்பை தடுப்பதற்கும் ஒபெக் பிளஸ் நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என அமெரிக்கா நேரடியாக ஒபெக் பிளஸ் நாடுகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் தற்போது ஒபெக் பிளஸ் நாடுகள், சவுதி அரேபியா தலைமையிலான ஒபெக் பிளஸ் நாடுகள் இறுதியாக நடத்திய உயர்நிலை கூட்டத்தின் பின்னர் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க முடியாது, வேண்டுமென்றால் நாங்களும் சில பரல் உற்பத்திகளை தினமொன்றுக்கு குறைப்பதை குறித்து ஆலோசித்து வருகின்றோம். ஏனெனில் இந்த இக்கட்டான யுத்த காலத்திலே ஒபெக் பிளஸ் நாடுகளினுடைய பிரதான வருமானத்தை குறைப்பதற்கோ அல்லது அதிகளவான கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்வதன் ஊடாக விலை வரம்புகள் மாற்றமடைவதையோ நாம் விரும்பவில்லை. எனவே சந்தையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க மேலும் உற்பத்தியை குறைப்பது தொடர்பாக நாம் பரிசீலனை செய்கின்றோம் என சவுதி அரேபியாவினுடைய எரிசக்தித்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு உண்மையில் ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. ரஷ்யாவும் 500,000 பேரல்களை குறைக்கப் போகின்றார்கள். ஒபெக் பிளஸ் நாடுகளும் தமது உற்பத்தியை அதிகரிக்க முடியாது என்று கூறியிருப்பது நிச்சயமாக இன்னும் சில வாரங்களில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை சற்று அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து, ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிதித்துறைக்கு பொறுப்பான உதவி தலைமை அதிகாரி திடீரென தற்கொலை செய்திருக்கின்றார். செயின்ட் பீட்டர்ஸ் பார்க்கில் உள்ள குடியிருப்பின் 11வது மாடியிலிருந்து அவர் விழுந்து உயிரிழந்திருப்பதாக மெரினா ஜாங்கினா என்ற பெண் நிதிக்குழுவுக்கு பொறுப்பான பாதுகாப்பு படைகளின் முக்கிய அதிகாரி உயிரிழந்திருப்பதாகவும் அவருடைய உடலத்தை குடியிருப்பிலிருந்து 14வது மாடியிலிருந்து விழுந்ததாக தெரிவித்து நடைபாதையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இவர் புடினுக்கு ஒரு மிக நெருக்கமான ஒரு அதிகாரியாக செயற்பட்டவர் எனவும், மெரினா ஜாங்கினா ரஷ்யாவின் 5 புவியியல் படைப்பிரிவுகளில் ஒன்றான மேற்கு இராணுவ கட்டளை தளத்தின் நிதி இயக்குநராக செயற்பட்டு வந்தார் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. பிப்ரவரியில் உக்ரைன் தாக்குதல் தொடங்கியிலிருந்து பல தளபதிகளை புடின் அடிக்கடி மாற்றி வரும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரஷ்ய மேயர் ஜெனரல் விளாடிமிர் மெகரோவ் பர்மமான முறையில் தற்கொலை செய்து இறந்து சில நாட்கள் ஆவதற்குள் மெரினா ஜாங்கினா மரணமும் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவிலும் உலகளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவருடைய மரணம் உண்மையில் தற்கொலையா அல்லது இதில் மெரினா ஜாங்கினாவுடைய மரணத்தில் ஏதாவது சர்ச்சைகள் அல்லது சதி நடவடிக்கைகள் அல்லது பின்னணியில் ஏதாவது விடயங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்த வாத பிரதிவாதங்களும் எழுந்திருக்கின்றன. இது குறித்து ரஷ்ய இராணுவமும் உளவு பிரிவும் தீவிர விசாரணை மேற்கொண்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக தினந்தோறும் உலக செய்திகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளும் உலகின் பல்வேறுபட்ட விடயங்களை பேசும் மேலும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.